குரு சரணம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்னென்னா, நிறைய கற்களை பற்றி சொல்லியிருக்கிறேன், ஆனால் இந்த கற்களை உபயோகிக்க முன்னால் நம்மளை நம்ம பதப்படுத்திக்கணும். அப்போ தான் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கணும், நினச்சதெல்லாம் நடக்கணும். அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னால் ஒரு சின்ன கதை சொல்லட்டா. ஒரு நாட்டி ஃபெல்லோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லை, விளையாட்டுத்தனமான பசங்க வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தானுங்க. அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, ஒரு மூணு நாயை பிடிச்சி வந்தானுங்க. நாயை பிடிச்சிட்டு வந்துட்டு அவனுக்கு என்ன பண்ணாங்க, அதுக்கு நம்பர் கொடுத்துட்டானுங்க. பெருசாக அந்த உடம்பில் 1, 2, 4 அப்படின்னு எழுதி மூணு நாயை என்ன பண்ணிட்டானுங்க, நல்லா எல்லோரும் போனதுக்கப்புறம் உள்ளே விட்டுட்டு கிளாஸ் ரூமுக்குள்ளே விட்டுட்டு அவங்களோட போயிட்டானுங்க. போனால் அது கற்று 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 எல்லாரும் ஓட்டி கச்சு கச்சாட்டா கலாட்டா பண்ணி அந்த நாயை பார்த்தேன்னா ஒரே சத்தம் தாங்கலை. அவனா வந்து என்ன பண்ணிட்டாங்க, வாஜியார்கள்லாம் ஓடி வந்து என்ன ஏதுன்னு பார்த்தா மூணு நாய்க்குட்டி அசிங்கம் பண்ணி கலாட்டா பண்ணிகிட்ருக்கு. கடிச்சிருமோன்னு வேறு பயமாக இருக்குது அது. அப்புறம் பார்த்தா பெருசு பெருசாக இருக்குது, 1, 2, 4 இந்த மாதிரி நாய். டே 1, 2, 4 போட்டுக்கடா, அப்போ இந்த மூணாம் நம்பர் நாயை எங்கடா காணோம் அப்படி அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்களாம். அன்றைக்கி ஃபுல்லாக கிளாஸ் எதுவுமே நடக்கலை, எல்லோரும் மூணாம் நம்பர் நாய் இல்லாத ஒரு மூணாம் நம்பர் நாயை தேடிக்கிட்டே இருந்தாங்க, எங்கேயும் கிடைக்கல. கிடைக்கலன்னா ஒரு வழிக்கு என்ன பண்ணாங்க, கழுவுது எங்கேயோ போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு விட்டாங்க. அது மாதிரி தான் நம்ம மனசும், இருக்கிறதெல்லாம் பற்றி நினைக்காது, இல்லாத ஒன்றை நினச்சி 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 என்ன பண்ணும், அதை தொங்கிட்டுருக்கும். நான் யூஸ்வலாக சொல்லுவேன், மனசு ஒரு மானம் கெட்டது. நம்ம உடம்புல இருக்க விஷயங்களே மானம் கெட்டது எதுனா நம்ம மனசு தாயா. இதை பற்றி அப்புறம் நிறையா பேசுகிறேன். இதுக்கு இப்போ நம்ம நினச்சது நடக்கணும் அப்படி இப்போ சொல்லியிருக்கேமே, அப்போ கற்களை வச்சு எல்லாமே பண்ண முடியும். மேற்கொண்டு என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு காரியங்களுக்கு உரித்தான மந்திரங்கள் ரேக்கியில் இருக்குது. அந்த மந்திரங்கள் எப்படின்னா சிம்பிள்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லித்தரப்போகிறேன், நிறையா சிம்பிள்ஸ் இன்றைக்கி சொல்லுவீங்க. அதை போட்டதுக்கப்புறம் ஓ அந்த மந்திரங்கள் எவ்வளோ பவர் இருக்கா உங்களுக்கு புரியும் பாருங்கள். அப்போ இதை நம்ம என்ன எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னா, நம்ம வந்து சரியாயிக்கணும். சி, நான் ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு நான் தகுதியாயிக்கணும் இல்லையா, நான் பவர் ஆகிக்கணும். ரேக்கியில் ஆட்டோமேட்டிக்காக யூல் பி கட்டிங் த 1, 2, 3, 4 பவர்ஸ் வந்துடும். மாசி வாங்கிப்பீங்க, ஓஹா ஓஹோ பவர்ஃபுல்லாக ஆயிடுவீங்க இல்லையா. ஆனால் இங்கே அப்படி இல்லை, நீங்கள் சாதாரணமாக அதை யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ நம்ம உடம்பை கொஞ்சம் பதப்படுத்தணும். இந்த பதப்படுத்துறது எப்படிங்கிறத மட்டும் இப்போ நான் சொல்லிவிட்டு மற்றதெல்லாம் அடுத்ததில் பேசுகிறேன். ஓகே, இப்போ பதப்படுத்துறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பதப்படுத்துறதுனா என்ன அப்படிங்கிற, ஏன்னா இங்கிலீஷில் கொஞ்சம் சொல்லிவிட்டு தமிழில் சொல்கிறேன். சென்ட்ரிங் அண்ட் கிரவுண்டிங். அதாவது நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், சக்தி வந்து பிரபஞ்சத்திலேருந்து வருது, அப்புறம் கீழே வந்து என்ன பண்ணுது, எர்த்துலேருந்து வருது இல்லையா. அப்போ இந்த பூமியிலேருந்து வர இதுவும் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதும் நம்ம உடம்புல பாயணும். அது பாஞ்சு ரெண்டு பேரும் ஒரு சமாதானமாக ஆகி நம்ம ஹாச்சக்கராலன் வந்து அப்புறம் இவாள் அங்கே மேலே போய் ஒரு ரவுண்ட் அடித்து அவங்க அந்த பிரபஞ்ச சக்தி மேலே ரவுண்ட் அடித்து நம்மளை என்ன பண்ணும், நம்ம ஆறாவையும் சக்கராவையும் கரெக்டாக பேலன்ஸில் வைக்கணும். அப்படி வச்சிட்டுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஒரு இது வந்து நம்மளுடைய எந்த ஸ்டோன் வேணுமாலும் எடுத்துக்கலாம். ரோஸ் குவார்ட்ஸ், அமெத்திஸ், கைனைட், எவ்வளவோ ஸ்டோன்ஸ் இருக்குது. அதை எடுத்து வச்சு அப்படி கைக்குள்ளே வச்சு நீங்கள் பண்ணினீங்க, என்ன கேட்குறீங்களோ அந்த இதை வந்து பிரதிபலிக்கும். புரிஞ்சுதா, அதை பவர் பண்ணணும். எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஒரு கற்களுக்கு தன்மை என்னென்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை உள்வாங்கிக்கிறோம், அந்த உள்வாங்கினதை பெருசு பண்ணோம், பெருசு பண்ணி வெளியே விட்டுரும். இதுதான் கற்களின் தன்மை. புரிஞ்சுதா, இப்போ நான் உங்களை சொல்ல போகிறது எப்படின்னா, நம்மளை முதல்ல எப்படி கிரவுண்ட் பண்ணிக்க போகிறோம், எப்படி சென்ட்ரிங் பண்ணோம், அதாவது நம்மளை எப்படி பத பண்ணிக்க போகிறோம் மொத்தத்துக்குள்ள. இப்போ நான் அதுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நம்ம கை இருக்கு இல்லையா, இந்த வலது கை வந்து இந்த இடது கையை இப்படி வச்சுக்கோங்க, வலது கையை இப்படி கொண்டு வாங்க. இந்த பாருங்கள் தெரியுதா, வலது கையை இப்படி இடது கையை இப்படி வைக்கணும். நமஸ்காரத்தை இப்படி பண்ணாமல் இப்படி தலை இந்த மாதிரி உல்டா நமஸ்காரத்தை பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து அப்படி வலது தொடையில் வைக்கணும். தெரியுதா, புரியுதா? சரி, இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம கால் இருக்கு இல்லையா, இந்த வலது கால் நான் இப்போ காட்டுறேன், இந்த வலது காலை எடுத்து உங்கள் இடது கால் இருக்குல்ல அதில் கொண்டாந்து இப்படி க்ராஸ் பண்ணிடணும். வலது காலை எடுத்து இடது காலில் கொண்டாந்து க்ராஸ் பண்ணி இப்படி வச்சுக்கணும். அதே இப்படி வச்சுக்கிட்டு அதை பக்கத்தில் கொண்டாந்துட்டு இதை இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு கண்ணை மூடி யூ ஹேவ் டு பி தேர் ஃபார் 3 மினிட்ஸ்.
3 மினிட்ஸ் நீங்கள் அங்கே இருக்கணும். எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு சக்கராவையாக பார்க்குறோம், பார்த்துக்கிட்டே வரணும். முதல்ல க்ரௌன் சக்கரா இருக்குது, அப்புறம் ப்ரோ சக்கரா இருக்குது, த்ரோட் சக்கரா, ஹார்ட் சக்கரா, சோலார் ப்ளெக்ஸஸ், நேவல் சக்கரா, பேசிக் சக்கரா. என்னென்ன கலரில் இருக்கும்? முதல்ல இருக்கிறது என்ன சொல்லுவோம்? வயலட், இண்டிகோ, ப்ளூ, அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரீன், அடுத்தது வந்து எல்லோ, ஆரஞ்ச், ரெட், விப்ஜார் சொன்னோம் இல்லையா. இந்த கலர்ஸை நீங்கள் நினைக்கணும். ஜஸ்ட் நினச்சா போதும், வேறு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம். உங்கள் காலு இது அப்படி இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கேயும் கனெக்ஷன், க்ரௌண்டில் கனெக்ஷன் ஆகிரும், மேலேயும் கனெக்ஷன் ஆகிரும். ஆகி உங்கள் உடம்பு ஃபுல்லாக என்ன ஆகுது? அழகான ஒரு பவர்ஃபுல் மீடியாவாக போயிடுது. அது பவர்ஃபுல் மீடியமாக இருக்கிறப்ப மேலேருந்து எனர்ஜி வருது, கீழேருந்து வருது, அதை உங்களை சுற்றி சுற்றி வரும், சுற்றி சுற்றி வந்து பவர் ஆகிடுவீங்க 3 நிமிஷம். இதே ரேக்கி படித்தவர்களுக்கு ரொம்ப ஈஸி, அவங்க மந்தங்களை போட்டு டக் 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 வச்சுப்பாங்க. புரிஞ்சா இதை வச்சுக்கணும். இதுதான் வலது கையை இப்படி கொண்டாந்து அப்படி வைக்கணும். இதில் சந்தேகம்லாம் வரக்கூடாது, திரும்ப திரும்ப போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்தது ஒரு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே ரேக்கி படித்தவங்க ஒன்றுமே இல்லை, அப்படி 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 இப்படி போட்டு அப்படி கல்ல வச்சுட்டு சக் 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 பிடிச்சி போச்சு, பவர் ஆயிரும். அதுதான் இதுதான் வித்தியாசம். புரிஞ்சுதா? இங்கே எப்போ பார்த்தா ரேக்கி ரேக்கின்னு தானே பண்ணிகிட்ருக்கேன், வேறு எதை சொல்ல முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுதானே பண்ணிகிட்ருக்கேன், இல்லை அதை பார்த்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன், அதை பற்றி சொல்கிறேன். புரிஞ்சுதா? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களை சென்டரிங், க்ரௌண்டிங் அப்படின்னு சொல்கிறேன். நம்மளுடைய உடலையும் சக்கராவையும் ஆறாவையும் பதப்படுத்த வலது கை இங்கே இடத்துக்கு எப்படி வைக்கணும், அந்த வலது காலிங்க வச்சு தொடையில் வச்சு ஒரு 3 நிமிஷம் எல்லா சக்கரா கலரையும் பார்த்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளை இது பண்ணிக்கிறோம், க்ரௌண்டிங்கும் சென்டரும் பண்ணிக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? இதுக்கப்புறம் என்னங்கிறத அடுத்ததில் பார்ப்போம். ஓகே.